Hello viewers, நான் உங்க விவி வெக்டர் சக்சஸ்ஃபுல் ஐஏஎஸ் மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎன்பிசி வந்து போர்டு வந்து குரூப் 1 வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் நேற்று தான் 20/1/2020 விட்டுருக்காங்க விவர்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 566, நோட்டிபிகேஷன் நம்பர் 01/2020. ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, எலிஜிபிள் வார்னிங் கொடுத்துருக்காங்க. வார்னிங்னா அதாவது இடைத்தரகர் மூலமாக போயிடலாம் வேலைக்கு, அப்படிலாம் அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு தான் இந்த ரெட் கலரில் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகே விவர்ஸ், மொத்தம் எத்தனை போஸ்ட்னா மொத்தம் 69 போஸ்ட்டு, 49 போஸ்ட் பார்க்கும். அப்ராக்சிமேட்டாக நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் த போஸ்ட் அண்ட் த கோட்ஸ்லாம் போட்டுருவாங்க. என்னென்ன கோட், டெப்டி கலெக்டர் வந்து 18 வேகன்சி அப்ராக்சிமேட்டடாக, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து 19 வேகன்சி. ஓகேவா? அசிஸ்டன்ட் கமிஷனர் டாக்ஸஸ் அதாவது 10 வேகன்சி இருக்குது. டெப்டி ரிஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து 14 வேகன்சி. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 7 வேகன்சியும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதில் வந்து ஒரு வேகன்சியும். மொத்தமாக டோட்டலாக 69 போஸ்ட்டு. லெவல் போட்டிருக்காங்க, எவ்வளோ லெவல் அதாவது போட்டிருக்காங்க விவர்ஸ். ஓகேவா? ஸ்கேல் ஆஃப் பே அதெல்லாம் பார்த்துட்டீங்க. அதுக்கு வந்து எப்பயுமே ப்ரிலிம்ஸ் வந்து முதல்லாம் 50 கொஸ்டின் இருக்கும் மேக்ஸில், இப்போ வந்து ரெடியூஷன் பண்ணி ஒரு 25 கொஸ்டின் தான் இப்போ. ஓகேவா? மேக்ஸ் அதிகமாக இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதிகமாக மேக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. ஓகே, எல்லாருக்கும் கேஸ்ட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க போஸ்டிங்கு, எம்பிசி கோட்டா, எஸ்சி கோட்டா, ஓபி எல்லா கோட்டாவும், ஜென்ரல் கோட்டா எல்லாம் ஒன்று ஒன்றா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இது எக்ஸாம் ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150, ப்ரிலிமினரி ஃபீஸ் 100. ஓகே, அதான் விவர்ஸ் மெயின் எக்ஸாம் ரிட்டர்ன் ஃபீஸ் வந்து 200. டிஃப்ரெண்ட் டேபிள் அவங்களாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க 40% வந்து ஊன சதவீதம் அவர் இருந்தால் தான் அவங்க எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அவங்களாம் எக்ஸாம்டடாக ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங், பை பை. அடுத்தது சிலபஸ்லாம் இதில் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஏன்னா அது விட்டுருந்தாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் முக்கியம்தான், இதையும் பார்த்துருங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், எந்த கம்யூனிட்டி வைஸில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங். ப்ரிஃபரன்ஸ் எந்தெந்த இதுக்கெலாம் ப்ரிஃபரன்ஸ் தராங்க பாருங்க. ஓகேவா? எந்தெந்த டிகிரி படிச்சுருந்தா உங்கள் ப்ரிஃபரன்ஸு. ஓகே, நோட்டிஃபிகேஷன் தரவா படிச்சுக்கிட்டா தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து எத்தனை கிலோ வெயிட், எத்தனை சென்டிமீட்டர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங், பை பை. அப்ளை பண்ணுங்க. என்னைய லாஸ்ட் டேட் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து ஜென்ரல் எக்ஸாம் ப்ரிலிம்ஸோட எவ்வளோ மார்க்னா 3 hours, மேக்ஸிமம் 300 marks, 90. இந்த கேஸ்ட் அதாவது கம்யூனிட்டி பேஸில் 90 marks எடுத்தா இது, மீதி பேர் வந்து 120. ஓகே, தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங்.